My dear students, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 11th கெமிஸ்ட்ரி யூனிட் 7 தெர்மோடைனமிக்ஸ் லெசனில் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங், அதாவது இன்னும் கொஞ்சம் ஒரு பேசிக்காக ஒரு இது நம்ம பார்க்க போகிறோம். தெர்மோடைனமிக்ஸ்னால் என்ன, அதில் சிஸ்டம், சரௌண்டிங், பவுண்ட்ரி, அதோடய டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம், இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது மீனிங் என்ன அப்படின்னா, இந்த வேர்டு எதுலேருந்து வந்ததுன்னா கிரீக் வேர்டு, அதாவது தெர்மோஸ் அண்ட் டைனமிக்ஸ். தெர்மோ அப்படிங்கிறது ஹீட், டைனமிக்ஸ் அப்படிங்கிறது ஃப்ளோயிங். ஸோ ஹீட் ஃப்ளோயிங் அதான் நம்ம என்ன சொல்கிறோம், தெர்மோ டைனமிக்ஸ். இப்போ ஹீட் ஃப்ளோயிங்னா ஒரு சிஸ்டத்துலேருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு ஹீட் ஃப்ளோ ஆகிறது. ஸோ அதை பற்றி படிக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், தெர்மோ டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டேர்ம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு யூனிவர்ஸ், நம்ம ஒரு ஹோல் யூனிவர்ஸை ரெண்டாக டிவைட் பண்ணலாம் டோட்டலாக. என்னதுன்னா ஒரு சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங். இப்போ நம்மளுடைய வேர்டு, நம்ம ஒரு எர்த்தை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த எர்த்தில் இப்போ ஒரு பர்சன் இல்லைன்னா ஒரு ட்ரீ, எல்லா எது இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாமே நம்ம ஒரு சிஸ்டம் அப்படின்னு கன்சிடர் பண்ணோம்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிளேஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சரௌண்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுல? இப்போ நம்ம ஒரு ஒரு 10 cent பிளேஸில், நிலத்தில் நம்ம ஒரு உள்ள ஒரு வீடு வச்சுருக்கோம். ஸோ இந்த வீடு நம்ம சிஸ்டம் அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய கொஞ்சம் ஏரியாவை நம்ம என்ன சொல்லுவோம், எங்களோட சரௌண்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல. அதே மாதிரி தான் இது ஒரு சிஸ்டம் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இந்த சிஸ்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சம் ஏரியாஸ், அந்த ஏரியாஸை நம்ம என்னென்னு சொல்லலாம், சரௌண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்கு இன்னும் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஒரு பீக்கரில் நம்ம வாட்ரு வச்சுருக்கோம். வாட்ரு வச்சு நம்ம ஒரு ரூமுக்குள்ளாடி நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா என்ன சொல்லலாம், அந்த வாட்டர் பீக்கரில் வாட்டர் இருக்கக்கூடியது நம்ம ஒரு சிஸ்டம்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த ரூம் ஃபுல்லாக அந்த சிஸ்டத்துக்கு சரௌண்டடாக இருக்கக்கூடிய அந்த பிளேஸு நம்ம என்னென்னு சொல்கிறோம், அதோட சரௌண்டிங்ஸ் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி ஒரு பலூனில் நம்ம என்ன ஏர் ஃபில் பண்ணியிருக்கோம், இந்த ஏர் ஃபில் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பலூனை நம்ம ஒரு சிஸ்டமாக கன்சிடர் பண்ணோன்னா இது சுற்றி இருக்கக்கூடிய அந்த சம் அட்மாஸ்பியரிக் ஏரியாவை நம்ம சரௌண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ இதான் என்னது, சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங். சிஸ்டங்கிறது ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லைன்னா ஒரு பொருள் அங்கே இருக்கக்கூடியது, அதை நம்ம சிஸ்டமாக எடுத்தோம்னா அந்த சிஸ்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஹோல் ஏரியாவும் நம்ம சரௌண்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த சிஸ்டம், நம்ம சிஸ்டம் என்னென்னு பார்த்தோம்ல, இதில் என்ன இருக்கா, ரெண்டு டைப் ஆஃப் சிஸ்டம் இருக்குது. என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஹோமோஜீனியஸ் சிஸ்டம், இன்னொன்று ஹெட்ரோஜீனியஸ் சிஸ்டம். இப்போ ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது ஆல் ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் இட்ஸ் கான்ஸ்டன்ட் ஆர் சேம். நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் அந்த ஹோமோஜீனியஸ் ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னு. ஹோமோ அப்படின்னு அது சேம், ஒரே மாதிரி இருக்கக்கூடியது. ஹெட்ரோ அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியது. இப்போ இங்கே சிஸ்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் என்னென்னா, இப்போ சப்போஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஒரு ஒரு மிக்சர் ஆஃப் மிக்சர் எடுக்கிறோம், ஒரு சொல்யூஷன் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சொல்யூஷனில் நம்ம இப்போ சப்போஸ் கொஞ்சம் மில்க் எடுத்து வாட்டரில் ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும், கம்ப்ளீட்லி விசிபிள் ஆகும். இதில் வாட்டர் தனியாக மில்க் தனியாக இருக்காது, ரெண்டுமே கம்ப்ளீட்லி விசிபிள் ஆகி ஒரு சிங்கிள் சொல்யூஷன் இல்லைனா சிங்கிள் ஃபேஸை ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த சிஸ்டம் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். எடுக்கக்கூடியது கம்ப்ளீட்லி விசிபிள் ஆகணும், விசிபிள் ஆகி ஒரு சிங்கிள் ஃபேஸை மட்டும் ஃபார்ம் பண்ணணும். அந்த மாதிரி இருக்குன்னா அது நம்ம ஹோமோஜீனியஸ் சிஸ்டம். இப்போ ஹெட்ரோஜீனியஸ் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா இதே இதுதான். இப்போ வாட்டரில் கொஞ்சம் சாண்ட் ஆட் பண்ணணும், சாண்டு டிசால்வ் ஆகணும் வாட்டரில், ஆகாது. அப்போது வாட்டர் தனியாக சாண்டு தனியாக ஃபார்ம் ஆகுது, சாண்டு என்ன ஆகும், பீக்கரோட பாட்டத்தில் டிப்பாசிட்டாக இருக்கும், வாட்டர் மேலே இருக்கும். ஸோ இட் ஃபார்ம்ஸ் டூ ஃபேஸஸ், ரெண்டு ஃபேஸ் ஃபார்ம் பண்ணுது. இதே மாதிரி ஆயில் எடுத்து வாட்டரில் ஆட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஆயில் என்ன ஆகுது, வாட்டரில் டிசால்வ் ஆகாமல் வாட்டரோட மேலே ஃப்ளோட்டிங்கில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய கான்ஸ்டியூன்ஸ், நம்ம எந்த ஒரு சொல்யூஷனில் எதுவாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூன்ஸ் கம்ப்ளீட்லி மிசிபிள் ஆகாமல் ரெண்டு ஃபேஸாக ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம், ஹெட்ரோஜீனியஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பவுண்டரின்னு என்னென்னு பார்க்கலாம். பவுண்டரி மீன்ஸ் எனி திங் விச் செப்பரேட்ஸ் த சிஸ்டம் ஃப்ரம் இட் சரௌண்டிங் இஸ் கால்டு பவுண்டரி. அதாவது நம்ம சிஸ்டம் சரௌண்டிங்ஸ் தான் என்னென்னு பார்த்துருக்கோம். ஒரு இப்போ ஒரு பீக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பீக்கரில் இருக்கக்கூடிய வாட்டர் நம்ம சிஸ்டமாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இதை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவை நம்ம என்னென்னு சொன்னோம், சரௌண்டிங் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த சிஸ்டத்தையும் இந்த சரௌண்டிங்கையும் செப்பரேட் பண்ணக்கூடிய அந்த ஏரியா, இப்போ எங்கள் பீக்கர் செப்பரேட் பண்ணுது இதுதானே, இந்த பீக்கரை நம்ம என்னென்னு சொல்கிறோம், பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்,
இப்போ சிஸ்டம் உள்ளே இருக்கக்கூடிய ஏர்னு சொன்னோம், இது என்ன இப்போ இது சிஸ்டம், இதில் சரௌண்டிங்காக இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் அந்த கேஷஸ் அட்மாஸ்பியர் அல்லது அட்மாஸ்பியராக நம்ம என்னென்னு சொல்கிறோம் சரௌண்டிங்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த பலூனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஏர் மாலிகூல்ஸையும் இந்த சரௌண்டிங்ஸில் இருக்கக்கூடிய ஏர் மாலிகூல்ஸையும் இதை செப்பரேட் பண்ணுறது என்னது, இந்த ஒரு பலூன் இந்த ஷேப், புரியுதா? ஸோ இது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ பவுண்ட்ரினா என்னது, எனி திங் விச் செப்பரேட்ஸ் த சிஸ்டம் ஃப்ரம் விட் சரௌண்டிங் இஸ் கால்டு பவுண்ட்ரி. அடுத்தது என்னென்னா, இந்த நம்ம சிஸ்டம் பார்த்தோம்ல, இந்த தெர்மோடைனமிக் சிஸ்டம், அதாவது தெர்மோடைனமிக்னால என்னென்னு சொன்னோம் ஹீட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடியது, அப்படி தானே? ஸோ இந்த ஹீட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுறதை டிபெண்ட் பண்ணி, இல்லை அதோட பவுண்ட்ரியை டிபெண்ட் பண்ணி அந்த சிஸ்டத்தை இன்னும் மூணாக பிரிச்சுருக்காங்க. என்னெல்லாம்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட் ஒன் ஐசோலேட்டட் சிஸ்டம், செகண்ட் ஒன் க்ளோஸ்டு சிஸ்டம், தேர்ட் ஒன் ஓப்பன் சிஸ்டம். ஸோ இந்த ஒவ்வொரு சிஸ்டம் பற்றி என்னென்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டுனா கீழே இருந்து, அதாவது ஓப்பன் சிஸ்டத்துலேருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு பீக்கர் இல்லை, நம்ம தண்ணி எடுக்கிறோம், ஓப்பன் பண்ணி வைக்கிறோம், எந்த லிட்டுமே இல்லை, மேலே என்ன இருக்குது, ஓப்பனாக இருக்குது. ஸோ இதை நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், அதாவது இந்த நம்ம எடுத்துருக்கக்கூடிய வாட்டர் ஹீட் ஆகி பாயில் ஆகி வெப்பரைஸ் ஆகும், அப்படி தானே? ஸோ மேட்டர், மேட்டருங்கிறது நம்ம இங்கே என்ன எடுத்துருக்கோம், லிக்யூட் இல்லைன்னா வாட்டர் எடுத்துருக்கோம்ல, அதான் நம்ம மேட்டர்னு சொல்கிறோம். இந்த மேட்டர் என்ன ஆகுது, எஸ்கேப் ஆகுது. கொஞ்சம் நிறைய டைம் நம்ம ஹீட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டு வாட்டர் வெப்பரைஸ் ஆகி அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டே இருக்கும். ஸோ எக்ஸ்சேஞ்ச் போத் மேட்டர் அண்ட் எனர்ஜி, ஹீட் என்ன ஆகுது, லிபரேட் ஆகிட்டே இருக்குது, அப்படி தானே? ஸோ ஓப்பன் சிஸ்டம் நம்ம ஹீட் பண்ணோம்னா அங்கே மேட்டரும் எனர்ஜியும் ரெண்டுமே அதோட சரௌண்டிங்க்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இந்த சிஸ்டம் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சிஸ்டம் என்னது, க்ளோஸ்டு சிஸ்டம் பார்க்கலாம். இப்போ இதே சேம் எக்ஸாம்பிள் தான், நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு அதே பீக்கர் எடுத்துகிட்டு நம்ம அதே மாதிரி இதை ஹீட் பண்ணுறோம். அப்போ ஹீட் பண்ணும்போது, நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது, இது க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல. ஸோ க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது இங்கே மேட்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆகுமா, அந்த வேப்பர்ஸ் அந்த வேப்பர்ஸ் அதுலேருந்து எஸ்கேப் ஆகக்கூடியது, அந்த லிட்டு மேலே பட்டு திரும்பவும் என்ன ஆகிட்டே இருக்கும், உள்ளே தான் இருக்குது. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய மேட்டருக்கு எந்த சேஞ்சும் இருக்காது, ஆனால் எனர்ஜி என்ன ஆகும்னா வெளியே போயிட்டே இருக்கும், இந்த சைட்லேருந்து அந்த ஹீட் எனர்ஜி கம்ப்ளீட் என்ன ஆகும், லிபரேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதான் என்ன சொல்கிறோம், எக்ஸ்சேஞ்ச் ஒன்லி எனர்ஜி பட் நாட் மேட்டர் இன் த க்ளோஸ்டு சிஸ்டம். புரிஞ்சுதா? ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ஃபஸ்ட்டு சிஸ்டம் பார்த்தோன்னா போத் மேட்டர் அண்டு எனர்ஜி கேன் செப்பரேட், ரெண்டுமே என்ன ஆகுது, சாரி ரெண்டுமே எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அங்கேருந்து. ஆனால் க்ளோஸ்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஹீட் பண்ணுறதுனால உள்ளே இருக்கக்கூடிய வாட்டர் இல்லைனா மேட்டர் எஸ்கேப் ஆகலை, உள்ளாடி அப்படியே தான் இருக்குது. ஆனால் நம்ம ஹீட் பண்ணும்போது அந்த எனர்ஜி, ஹீட் எனர்ஜி என்ன ஆகுது, லிபரேட் ஆகிட்டே இருக்கும். இதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், க்ளோஸ்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இப்போது ஐசோலேட்டட் சிஸ்டம் என்னென்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்னா, தெர்மல் ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணுறோம்ல. இந்த ஃப்ளாஸ்க் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நம்ம இதில் இருக்கக்கூடிய அந்த டீ இல்லைனா அந்த காஃபி இல்லைன்னா அந்த மில்க்கு வாட்டர் இது ஹீட் ஈஸியாக லிபரேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அப்போ அது டபுள் வால்டில் நம்ம எடுத்துருக்கோம், இது நம்ம ஃப்ளாஸ்க்குங்கிறதுனாலே எப்படி இருக்கும், டபுள் வால்டில் இருக்கும். ஸோ அந்த டபுள் வால்டில் இருக்கிறதுனால அந்த ஹீட்டு கொஞ்சம் வெப்ரைஸ், அதாவது ஹீட்டிங்கில் இருக்குது, ஆனால் அந்த மேட்டர் என்ன ஆகலை, எஸ்கேப் ஆகலை, நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம், சரியா? நெக்ஸ்ட் என்ன ஆகுது, அந்த எனர்ஜி, ஹீட் எனர்ஜி, நம்ம இப்போ ஃப்ளாஸ்க் எடுத்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளாஸ்க் வழியாக எந்த ஹீட் எனர்ஜியும் வெளியே போகாது. அதனால தான் நிறைய டைமுக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய மேட்டரை ரொம்ப ஹீட்டாக அது வச்சுருக்கு, புரியுதில்ல? இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஐசோலேட்டட் சிஸ்டம், ஐசோலேட் பண்ணி வச்சுருக்கு, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கு. ஸோ போத்து மேட்டரும் எக்ஸ்சேஞ்ச் ஆகலை, எனர்ஜியும் எக்ஸ்சேஞ்ச் ஆகலை, இந்த மாதிரி ரெண்டுமே எக்ஸ்சேஞ்ச் ஆகாமல் இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட்டு, அதாவது ஓப்பன் சிஸ்டம் அப்படிங்கிறது ரெண்டுமே ஹீட்டும் மேட்டரும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது சரௌண்டிங்க்கு. க்ளோஸ்டு சிஸ்டத்தில் மேட்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆகலை, ஆனால் ஹீட் எனர்ஜி சரௌண்டிங்க்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஐசோலேட்டட் சிஸ்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஹீட்டும் மேட்டரும் ரெண்டுமே எக்ஸ்சேஞ்ச் ஆகாமல் இருக்கக்கூடியது தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி சிஸ்டம்னா என்ன, அதோடய டைப்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம், எல்லாருக்கும் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன்.